Hi friends, welcome back to the channel. So, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட சேனல்ல பம்கின் சீட்ஸ் பத்தி வந்து ஒரு வீடியோ போட்டுறோம். சோ அதுக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து நம்ம ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறது இப்ப ரீசன்ட் டேஸ்ல தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் வந்து ரீசன்ட் டேஸ்ல நம்ம நிறைய ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த வகையில நம்ம வந்து இன்னும் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் மெலன் சீட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது எப்படி சாப்பிடணும், என்ன ரேட்டு, எப்படி இருக்கும் அந்த சீட் அப்படிங்கிற எல்லா டீடைலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வாட்டர் மெலன் சீட்ஸ்ல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் மெலன் சீட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிடறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஹெல்த்தி கிரன்ச்சஸ் அப்படிங்கிற கம்பெனியில இருந்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 150 கிராமுக்கு 129 ரூபாய். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரைஸு. நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி இருக்குலாம் நினைக்க தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தான் வந்து டெய்லி சாப்பிட போகிறோம். ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனாலேயே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு வந்து பேலன்ஸ்டாக இல்லை. நமக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்டாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஈவினிங் ஸ்நாக் நீங்கள் வந்து சாப்பிடும்போது இந்த வாட்டர் மெலன் சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன், இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் மெலன் சீட்ஸை தொடர்ந்து சாப்பிடும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். பொதுவாக வந்து நம்ம வாட்டர் மெலன் சாப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க சீட் வந்து பிளாக்காக இருக்கும். அந்த மேலே இருக்க ஓடு வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்காதுங்கிறனால ரோஸ்ட் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டா போதும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம சீட் வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் சீட்ஸில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் வந்து ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளோட செல்ஸோட புத்துணர்வுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இதில் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய வந்து நியூட்ரியன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரோஸ்டட் வாட்டர் மெலன் சீட்ஸே மார்க்கெட்டில் விற்கிது, அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 25+ ஆனவுடனே ஸ்கின்ல வந்து விரிங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விரிங்கிள்ஸ்லாம் வராமல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கராக லுக் ஆகிறதுக்கு வந்து அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் முக்கியம். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு இதில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால உங்களோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 1 மந்த் இதை கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னாலே வெளியிலேருந்து பார்க்குறவங்க நீங்கள் ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணுற மாதிரி உங்களை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களோட ஸ்கின் பயங்கர க்ளோயிங்காக இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்கின்க்கு வந்து இது பெனிஃபிட். இதை விட முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மெலனினும் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஹேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டெய்லி கன்சியூம் பண்ணும்போது உங்களுடைய ஹேர் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹேரோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு நிறைய முடி கொட்டுது அப்படின்னா கூட இதை வந்து உங்களுடைய டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய சத்தான பொருள் தேடி தேடி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ஒரு சீட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலே நம்ம ஹேருக்கு தேவையான எல்லா சத்துமே வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன் சீட்ஸ் கன்சியூம் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்டே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் ஹையாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து 30+ வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ இன்னும் வந்து ஏஜ்டாக இருக்கவங்களும் டயபெட்டிக் ப்ராப்ளம்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வாட்டர் மெலன் சீட்ஸை வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். முக்கியமாக வந்து குழந்தைங்களில் வந்து இப்போவே ஒரு ஹிட்ஸாக இருக்கும்போதே வந்து நீங்கள் டெய்லி இதை வந்து கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து சோர்வாகிற பர்சனாக இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன வேலை பண்ணாலே நமக்கு ரொம்ப அப்படி டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த வாட்டர் மெலன் சீட்ஸ் சாப்பிட்றது மூலமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டர் மெலன் சீட்ஸில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி
அதை வந்து கன்சியூம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்கேன். லாஸ்ட் 1 இயராக வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அப்படி நான் வாட்டர் மெலன் சீட்ஸும் எடுக்கிறதுனால என்னுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் அப்புறம் வந்து ஹேரோட டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மெயினாக நான் எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப அசதியாக இருக்கும். ஒரு சின்ன வேலை பார்த்தாலே அப்போ வந்து நம்ம ரொம்ப அசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுறதுக்கு இந்த சீட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் வாங்கி அது வந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாட்டர் மெலன் சீட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். வெல்கம் பை.